புத்தாண்டையொட்டி சர்வதேச சுற்றுலா தலமான புதுச்சேரியில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மணக்குள விநாயகர் கோயில், அரவிந்தர் ஆசிரமம், கடற்கரை சாலை, பாரதி பூங்கா ஆகியவற்றில் ஒன்று கூடி பொழுதை கழித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், பொதுவாகவே சனி ஞாயிறு என்றாலே புதுச்சேரி களை கட்டும், தற்போது புத்தாண்டு வேறு, எப்படி இருக்கிறது புதுச்சேரி? புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வந்த மக்கள் வந்து இரண்டாவது நாளாக மிக சந்தோஷமான நிலையில் தான் காணப்படுகிறார்கள். முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை, பாரதி பூங்கா மற்றும் அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு சென்று இவர்கள் வழிபட்டதுடன் சுற்றுலா தலங்கள் மகிழ்வாக கொண்டாடி வருகிறார்கள். கடற்கரை சாலையில் இன்று கடல் வந்து ஒரு குளிர்ந்த காற்றுடன் பதற்றமின்றி காணப்படுவதால் மக்கள் கடலில் இறங்கி கொண்டாட குளிக்கக்கூடிய காட்சியும் நாம் பார்க்க முடியும். இருப்பினும் வந்து நேற்று வந்து போலீசார் வந்து அவர்கள் விரட்டிய நிலையில் இன்று வந்து போலீசார்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கவில்லை. கடலில் வந்து மக்கள் குளித்துக் கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கும்போது, இதே போல கடற்கரை ஓரம் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களிலும் மக்கள் வந்து அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். இன்றுடன் விடுமுறையும் முடிவதை தொடர்ந்து பலரும் வந்து வெளியேற துவங்கி இருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட வெளி மாநிலிருந்து 5000 மேற்பட்ட வாகனங்கள் புதுச்சேரிக்கு வந்தன. அவை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது புறப்பட இருக்கின்றன, இதனால் புறப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனால் நகர பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் பல இடங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இருப்பினும் வந்து வாகனங்கள் வந்து வெளியே செல்வது, அதாவது வெளி மாநிலம் வந்து அனைவரும் வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் வாகனங்கள் வெளியேறி கொண்டுதான் இருக்கின்றன. இதே போல உள்ளூர் மக்கள் வந்து புத்தாண்டு கொண்டாடுற விதமாக உள்ளூர் மக்களும் வந்து சுற்றுலா தலங்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பிட்டு நம் சொன்னது போல இரண்டு கடற்கரை பகுதி, பூங்கா ஆகிய பகுதியில் வந்து மக்கள் அதிக அளவில் காணப்படுகிறார்கள். வழிபாட்டு தலங்களிலும் மக்கள் அதிக அளவில் வந்து சாமியை தரிசனம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் சூழல் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து விளக்கியமைக்கு நன்றி இளவமுதன்.